தாண்டா உங்க மூஞ்சி டூருக்கு போற மூஞ்சி மாதிரி இருக்கு. டூர் போது மூஞ்சி இருக்கா? சொல்லு மச்சான். பைத்தியக்காரன். லாஸ்டா நம்ம டூர் போய் ஒரு 1.5 வருஷம் இருக்கும்டா. கடைசியா ராமோட போனதுல. ஏய் ராம பத்தி எதுவும் பேசாதீங்கடா. சொன்னா கேளு ராம், தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத. நான் ஐஷாவை லவ் பண்ணா உங்களுக்கு என்னடா பிரச்சனை? டேய் எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லடா, ஆனா உங்க அப்பா அம்மா ஏதோ நாங்க தப்பு பண்ற மாதிரி பேசுறாங்க. எங்க அப்பா அம்மாட்ட பேசி சம்மதிக்க வைங்கடா. காசுல போய் நீ நாங்க எதுக்கு பேசி கன்வின்ஸ் பண்ணோம்? டேய் அப்பா அம்மா கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ண முடியாது உனக்கு எல்லாம், எதுக்குடா லவ்? மச்சான் ஆயிஷா உனக்காக வால்பரையில் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நீ ஆயிஷாவும் கொண்டாள் தனியா இருங்க, அப்பதான் நீ ஆயிஷா எவ்வளவு சீரியஸா லவ் பண்றது உங்க வீட்டுல புரியும். ஆயிஷா தனியா விடா இருக்கா? டேய் வால்பர ஆயிஷாவோட சொந்த ஊரா, அவ வீடு அங்கதானே இருக்கு. அதுவும் இல்லாம என் எஸ்டேட்டும் அங்கதான் இருக்கு, அதனால உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. இதெல்லாம் சரியா வருமா? மச்சி நீ ஆயிஷாவும் காலேஜ் இருந்து லவ் பண்ணிட்டு இருக்கீங்க, இது வரைக்கும் உங்க அப்பா அம்மா உன்னால கன்வின்ஸ் பண்ண முடியல, இதுக்கப்புறமும் டிலே பண்ணிட்டு இருந்தா கண்டிப்பா ஆயிஷா உன்னை விட்டு போயிடுவாடா. நீ கிளம்பு. தெரியும் சொல்லு. எங்க அம்மா சீரியஸ்ன்ற, என்னடா உனக்கு இப்ப பிரச்சனை? சொன்னா கேட்க மாட்டியா? டேய் சரி இப்ப அம்மாக்கு எப்படி இருக்கா அதை சொல்லு. மைல்டு ஹார்ட் அட்டாக்டா, இன்னும் ஐசியூல தான் இருக்காங்க. டேய் ஏன் யோசிக்கிற? இவ்வளவு சொல்றல. ராம ஐஷாவை சேர்த்து வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு, அப்பா அம்மாட்ட பேசி நான் சம்மதிக்க வைக்கிறேன், என்ன நம்புடா. பின்ன என்ன அம்மா அப்பா கிட்ட அவனே பேசுறேங்கிறான், அண்ணனுடைய படை கஞ்சாண்டா. டேய் இல்ல நான் எப்படி சொல்றேன்ல, பாப்பலாம். ராமேஷ் லவ் விட எங்க அப்பா அம்மா சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். எதுக்குடா அம்மாக்கு சீரியஸ் போய் சொல்லி என்ன வர வச்சிங்க? நீ ஓடி போயிட்டா பிரச்சனை முடிஞ்சிருமா? சரி நான் இப்ப என்னதான் பண்ணணும்? அம்மா அப்பாட்ட போய் பேசு, அவங்கள கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணு. நீ இப்படிப்பட்ட ஒரு கோழை தெரிஞ்சிச்சுன்னு வையன், ஐஷா உன்னை தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருப்பா. கவலைப்படாத, காட்டுக்குழி வழி மறைக்கும் கலங்கி நிக்காத, வரதம் பேர சொன்னா புளி ஒதுங்கும் பாரு வால்பார, வரதம் பேர சொன்னா புளி ஒதுங்கும் பாரு. தின்னக்கு தின்னக்கு அப்படியே கட்டைய போடு, அசந்தா ஆட்டைய போடு, தின்னக்கு 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 தின்னக்கு. வரதங்க ஐயா, உங்களை யாரும் பேர் சொல்லி கூப்பிடுறாங்க? யாராது? வால்பார வரதன் என் பேரை சொல்ல நானே நாலு தடவை யோசிப்பேன், அப்படி டெரர் பேரை சொல்லி கூப்பிட்டது யாரா? வீட்டுல யாருன்னு தெரியலையா? கொஞ்சம் மூஞ்சிய காட்டு. அடியா ஐயா, அடியா, சாரியா. அரவிந்த் ஐயாவா? வரதா. தம்பி நேத்து போன் பண்ணீங்க, இன்னைக்கு வந்துட்டீங்க? பிளான் பண்ணாலாம் வர முடியலண்ணா, அதான் திடீர்னு கிளம்பி வந்துட்டோம். அவங்க வந்தா நாங்க தான் தூக்கி போட்டு வந்தோம். அட சங்கர் தம்பியா, வேற யார் யார் வந்திருக்கா? வரதானே ரஃபீக்கு. அப்ப பாலாஜி எங்க? அவனுக்கு டேங்க் இருக்கு. அங்க என்ன பண்றீங்க?
சந்தானமரத்துக்கு சத்தியத்தின் இருக்கனே சத்தம் போடாம சத்தியத்திட்டு ஆட முதல் இந்த பக்கம் வாங்க இந்தா முந்தானே தீவன கக்கா போயிட்டு இருக்க போது கரடி காட்டுறது போச்சு போகணும் சிவா பாத்துக்க வந்துடுறேன் ஐயா தனியாவா அப்படி உனக்கு பயமா இருந்தா 40 பக்கம் நோட் எடுத்து வாழ்பாறை வரதன் ஜெயம் வாழ்பாறை வரதன் ஜெயம் எழுது புரியுதா சரி சரி பாத்துக்கடா என் தம்பி நீங்க வந்து 1 வருஷம் இருக்குமா இருக்கே ராம் தம்பி கூட இருந்திருந்தா அவனை பத்தி பேசாதீங்கண்ணா நாங்களே ஜாலியா இருக்க வந்திருக்கோம் சாரி தம்பி இந்த ட்ரிப்ப நல்லா என்ஜாய் பண்ணுங்க ஏய் இந்த நீடில சரி பண்ணலையா கோவிந்த உடஞ்ச நீடில சரி பண்ண சொன்னா தொடச்சதே தொடச்சிருக்கான் பாரு ஏய் கோவிந்தா ரூமையா சுத்தம் பண்ணியா இல்லையா நாலு ரூம்ல கூட்டியாச்சியா என்ன கோவிந்தா எப்படி இருக்கா இருக்கங்கண்ணா நீங்க எப்படி இருக்கீங்க வந்துட்டீங்களா ஈ ரூம்ல வந்து சங்கர் ரஃபிக்கும் தங்கிக்கிட்டோம் மாடியில் இருக்க ரூம்ல அரவிந்தும் பாலாஜியும் தங்கிக்கிட்டோம் பக்கத்து ரூம்ல வந்து கிருஷ்ணாவும் ராமும் தங்கிக்கிட்டோம் சாரிப்பா பழக்க தோசையில் பேசிட்டேன் சரி 3 பேருமே ஒரே ரூம்ல இருந்துருங்க காலையில் ரெடியா இருங்க யோ சிவா இல்லையா செக் போஸ்ட் நீங்க சொன்னா இங்க வந்து நிக்கிறா உங்க பேர் எழுதி எழுதி 40 பக்கம் நோட்டு தீந்து போச்சு அதான் வந்துட்டேன் ஓ அதுக்குள்ளயா சரி நைட்டுக்கு நான் சாப்பாடு கொடுத்து விட்டுறேன் சாப்பாடுலாம் வேணாண்ணே நாங்களே சமைச்சுக்கிறோம் நீங்க சமைச்சு யார் சாப்பிட்றது நான் நல்ல சாப்பாடை கொடுத்து விட்றேன் முயல் கறி அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நாங்கள் கோவிந்தனே அனுப்பிச்சு விட்டுறோம் தம்பி நீ ஏதோ பிளான் பண்ணுறீங்க நல்லா தெரியுது சரி காலைல வரேன் பார்க்கலாம் வரதா சரி சிவா பார்த்து விட்டுட்டு போ